தானே அமையாதோ பாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஸ்ரீமதுராந்தகவாசிஷ்டீரூர்மாம் வீக்ஷணபாஜனமாதன்யாதி வேதசிரோ குரு சுத்திஜ்ஞம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அடியேனை தன் கடாட்சத்துக்கு பாத்திரமாற்றி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனின் சூக்திகளை அறிந்தவனாக அந்த வாசிஷ்டர் வசிஷ்ட கோத்திரத்து சுவாமி ஆக்கட்டும். அடுத்து ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசரா கடாக்ஷாஹ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். ஸ்ரோதாக்களுக்கு, அதாவது கேட்பவர்களுக்கு, ஸ்ரவணாமிருதமும் அபீஷ்ட சித்தியும் ஏற்படும்படியாக ஸ்ரீ ஹயக்ரீவனின் கருணா கடாட்சங்கள் அடியேனுக்கு பேச்சு திறமையை கொடுக்கட்டும். இந்த வந்தனங்களுக்கு பிறகு இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு வரி, நீண்டவை கேட்பித்து. மீண்டு அவை கேட்பித்து, நீண்டு என்பதற்கு மறுபடி என்றும், திரும்பி வந்து என்றும், விடுபட்டு என்றும் மூன்று அர்த்தங்கள். மறுபடி புனக, திரும்பி வந்து பிரத்யாகத்ய, விடுபட்டு முக்தாசதி. பக்தர்களின் வேண்டுகோள்களை கேட்டு மறுபடி அவற்றையே பகவானை கேட்பிக்கிறாள். இரண்டாவது, பகவானிடம் அபேட்சிதார்த்தங்களை கேட்டு திரும்பி பக்தனிடம் வந்து அவற்றை கேட்பிக்கிறாள். மூன்றாவது, நம்முடைய ஆர்த்த துவனியை கேட்டு அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்டு அவற்றை பகவானை கேட்பிக்கிறாள். இப்படி பல அர்த்தங்களை சொல்ல வேண்டுமா? ஒன்றை மாத்திரம் சொன்னால் போதாதா என்றால், பதே பதே பாபா விசிந்தியாக என்று அப்பய தீட்சிதர் சொன்னது போல, காஞ்சிபுரம் பட்டப்பா சுவாமி என்கிற மகா வித்வான் சொல்வதை கேளுங்கள். அவருடைய ஸ்லோகம் தேசிக சூக்தியை பற்றி, தேசிக சூக்திகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருப்பதை பற்றி ஒருவர் ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். இத்தம் விம்சதிரர்த்தாஹ உக்தாஹ பத்யஸ்ய தாஸ்ய ஸுத்யஸ்ய ஏவம் ப்ராஜ்ஞேயாஹ பஹுசாஹி புதாலிபிர் யதா ஸ்வமதி. இது அவருடைய சுபாஷித நீதி வியாக்கியானம் என்கிற கிரந்தத்தில் இருப்பது. இதற்கு அர்த்தம், இவ்வாறாக ஒரே ஸ்லோகத்துக்கு, சுவாமி தேசிகனின் சுபாஷித நீதியில் உள்ள ஒரே ஸ்லோகத்துக்கு 20 அர்த்தங்களை நான் விவரித்தேன். பண்டித கோஷ்டிகள் இந்த ரீதியிலே தத்தம் அறிவுக்கு ஏற்ப அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேணும் என்கிறார்.
இருபதுக்கு மேலும் கூட இருக்கும். ஆனால் ஒரே ஸ்லோகத்துக்கு 20 கருத்துகள் இருப்பதாக நான் விவரித்திருக்கிறேன். இப்படித்தான் மற்றவர்களும் பண்ண வேண்டும் என்கிறார். இந்த கருத்து பற்றி காஞ்சி பட்டப்பா சுவாமியின் இந்த ஸ்லோகம் பற்றி இதோ 4 குறிப்புகள். 1, முதலில் ஸ்லோகத்தை வாசிக்கும் போதே ஒவ்வொரு பாதத்திலும் ஒரு பிராசம் வைத்திருக்கிறார். இத்தம் அர்த்தாஹ என்று முதல் பாதம், தத்யஸ்ய ஹிருத்யஸ்ய என்று இரண்டாம் பாதத்தில், த்ராயாஹ ஜ்ஞேயாஹ என்று மூன்றாம் பாதத்தில், பஹுதாஹ ஹிபுதாஹ என்று நாலாம் பாதத்தில். இந்த பிராசத்தை கவனித்தால் இவரும் நல்ல கவிதான் என்று நமக்கு புரிகிறது. கொண்டாடுபவர் சிறந்த கவிதான், கொண்டாடப்படுபவரோ சுவாமி தேசிகன், அற்புத ஆற்றல் படைத்த கவி. சிறந்த கவி நயம் கொண்ட ஸ்லோகங்கள் மூலம் கொண்டாடப்படுகிற தகுதி பெற்றவர் சுவாமி தேசிகன். இது முதல் குறிப்பு. இரண்டாவது, பகுதாஜ்ஞேயாஹ, பலபடியாக அறிய வேண்டியவை என்கிறார் சுவாமி தேசிக சூக்தியை. சூக்தியை அனுசம்சித்தால் போராது, ஞேயாக அர்த்தம் புரிந்து கொள்ளத்தக்கவை, பகுதாஜ்ஞேயாக ஏதோ ஒரு பொழுப்புரையை பார்த்து அர்த்தம் புரிந்து கொண்டால் போராது, பற்பல விதமாக ரசித்து அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்பொழுது நாம் இந்த மும்மணி கோவையிலே அடியவர் என்பதற்கு 4 அர்த்தம், மெய்யை வைத்து என்பதற்கு 3 அர்த்தம், ஏற்க என்பதற்கு 5 அர்த்தம் என்று பல வியாக்கியாதாக்கள் கூறியிருப்பதையெல்லாம் திரட்டி 30 வாரங்களாக நாம் பல பல அர்த்தங்களை கூறி ரசித்து வருகிற இந்த கைங்கரியமானது பட்டப்பா சுவாமி முதலிய பெரியோர்களால் நிர்தேசிக்கப்பட்ட கைங்கரியம். இப்படி ஒரு கைங்கரியத்தை பண்ணுங்கள் தேசிக சூக்திக்கு என்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பெரியோர்கள் நமக்கு நியமித்திருக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்திலே நமக்கு கிடைக்கிற இரண்டாவது குறிப்பு. அடுத்து இந்த ஸ்லோகத்திலே 3, இதில் உள்ள கடைசி பதத்தில் இருக்கிறது யதாஸ்வமதி என்று, தன் அறிவுக்கு எட்டினவரை என்று அர்த்தம். இதிலேயும் 2 கருத்துகள் உள்ளன. பிற பண்டிதர்கள் சொன்ன அர்த்தங்களோடு நிறுத்திவிட வேண்டாம், தன் அறிவு கேட்டினவரை நிறைய சொல்லலாம் என்று ஒரு கருத்து. இன்னொன்று, தன் மதிக்கு எட்டாத காரணத்தால் நிறுத்திக் கொள்ளும் போது எல்லா அர்த்தங்களும் முடிந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். சுரங்கத்திலே தங்கம் எடுப்பவன் தன்னால் முடிந்தவரை எடுக்கட்டும் என்று சொல்வது போல எல்லா அர்த்தங்களையும் சொல்லி மாளாது என்று தெரிந்துதான் தம் பெரியோர்கள் திங்மாத்திர தரிசனம் பண்ணினார்கள். தம் புத்திக்கு ஏற்ற அளவிலே அர்த்தம் சொல்லிவிட்டு வேலை இருக்கும் அர்த்தங்களை சொல்லாமலும் விடுத்துவிடலாம். நாம் இந்த அருள் தரும் அடியவர்பால் என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே 100 கருத்துகள் சகஜமாக சரளமாக கிடைப்பதை காட்டின பிறகும் யதாஸ்வமதி காண்பித்தோம். பிற்கால பண்டிதர்கள் மேலும் சரளமான அர்த்தங்களை சொல்லி மகிழட்டும் என்று சொல்லித்தான் ஓய வேண்டியிருக்கும்
அப்படித்தான் ஓய்ந்திருக்கிறார்கள் அப்பஜ தீட்சிதர், பட்டப்பா சுவாமி, அரசாணி பாலை வெங்கடாஸ்வரி முதலிய எத்தனையோ பேர் தேசிக சூட்டி ரகசாகம் பண்ணும் பொழுது அர்த்தங்கள் மொத்தம் சொல்லிவிட்டதாக யாரும் சொல்லவில்லை. கடைசி குறிப்பு நாலாவது என்று ஒரு பதம் இருக்கிறது. பத்யஸ்ய சாஸ்ய ஹிருத்யஸ்ய என்று இந்த பதம் எதற்காக என்றால், இந்த செய்யுளுக்கும் நிறைய அர்த்தங்கள், இதுபோலே பல தேசிக சூக்திகள் உண்டு, நிறைய அர்த்தங்கள் கொண்டவையாக என்பதை தெரிவிப்பதற்காக க என்று அங்கே எச்சரிக்கிறார். அப்படி சமுச்சயம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேசிக சூக்திகளில் ஒன்று அருள் தரும் அடியவர் பால் என்று தொடங்கும் தமிழ் செய்யுள். அதுவும் ஹிருத்யமானது, அதிலேயும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதையும் யதாஸ்வமதி முதலாளிகள் எல்லாம் பகுதா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் 30 வாரங்களாக பார்த்து வருகிறோம். வராக இந்த ரசிகர்கள் அப்பையர், பட்டப்பா முதலானோர் இந்த மாதிரி தேசிகங்கள் சொல்லுங்கோள் என்று நமக்கு அறிவுரை சொல்லும் போது, அந்த அறிவுரையையும் பத்ய ரூபமாகவே சொல்லுகிறார்களே. ஏன் வியாக்கியானங்களிலே உபக்ரமத்திலும் அவசானத்திலும் மட்டுமே, அதாவது ஆரம்பத்திலும் முடிவிலும் மட்டுமே ஸ்வகீய பத்யங்களை சேர்ப்பவர்கள் இவர்கள். பொதுவாக வியாக்கியாதாக்கள் தங்களுடைய ஸ்லோகங்கள் ஆரம்பத்தில் சேர்ப்பார்கள், கடைசியிலும் சேர்ப்பார்கள். ஆனால் திடீரென்று இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் விதி விலக்கு பண்ணி இருக்கிறார்கள். தாங்களாக ஒரு ஸ்லோகம் பண்ணி வியாக்கியானத்தின் நடுவில் நுழைத்திருக்கிறார்கள், மற்ற இடங்களில் ஸ்லோகம் சேர்ப்பதில்லை தங்கள் ஸ்லோகங்களை. ஏராளமான பாவார்த்தங்கள் குறிப்பதாலே ஏற்பட்ட ஆச்சரியத்துக்கு போக்கு வீடாக அவர்களுக்கும் கவிதை பொங்குகிறது. இல்லாவிட்டால் கத்திய ரூபமாகவே ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கலாம். அவர்கள் திடீரென்று ஒரு ஸ்லோக ரச்சனம் பண்ணுவானே என்றால் உணர்த்தி பொங்கும் போது பத்தியம் வரும், அவர்களுக்கு ஆச்சரியம் அதிகரிக்கிறது. என்ன இந்த தேசிக ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தங்களா? மிக சுலபமாக இரண்டாம் திரவை வாசிக்கும் போது இன்னொரு அர்த்தம் தோன்றுகிறதே, மூன்றாம் திரவை வாசிக்கும் போது மற்றொரு அர்த்தம் தோன்றுகிறதே என்று ஒரு ஆச்சரியம். மற்ற ஸ்ரீ சுக்திகளிலே காவியங்களிலோ நாடகங்களிலோ இப்படி நாம் பார்க்கவில்லையே. இந்த ஆச்சரியம் தலை தூக்கியதாலே தாமாகவே அவர்கள் ஒரு கவிதை எழுதுகிறார்கள். தேசிக சூக்திகளின் புஷ்டி, அர்த்த புஷ்டி என்பதை விஷயமாக கொண்டு ஒரு ஸ்லோகம் எழுதி விடுகிறார்கள். சுவாமி தேசிகனை அபிநந்தித்து எழுதுபவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் ஸ்வயம் மகா கவிகளாகவும் சாஸ்திர பாரங்கதர்களாகவும் இருந்து வைத்தே அப்பைய தீட்சிதரும் சதுசாஸ்திர பண்டிதர் தான். பட்டப்பா சுவாமியும் சாஸ்திர கிரந்தங்களில் பிரௌட பரிச்சயம் பண்ணினவர் தான். அப்பைய தீட்சிதரும் மகா கவிதான். இப்படிப்பட்டவர்களே தேசிகனை பிரசங்கிக்கிறார்கள் என்பது நமக்கு புரிவதற்காகவும்
இந்த பத்யரூபமான பாராட்டுகள் உதவுகின்றன. இவர்களுடைய அறிவுரைப்படி ஒருத்தர் பகுதா ஜேயாகா என்கிறார், இன்னொருத்தர் பாபா விசித்தியாக பதே பதே என்கிறார். அந்த உபதேசப்படி நாம் இப்போது மும்மணி கோவிலிலே முதற் பாசுரத்திலே வியாக்கியாதாக்கள் காட்டுகிற ஏராளமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அனுபவித்து வருகிறோம். பொழுது பார்க்கும்படி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டு என்கிற இந்த வரியிலே யாரிடம் கேட்டு யாரை கேட்பித்து என்பதை சொல்லவில்லை, எதை கேட்டு எதை கேட்பித்து என்பது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் நான்கு விதமாக தாத்பரியம் கொள்ளுகிறோம். இதற்கு நம்மிடம் கேட்டு பகவானை கேட்பித்து என்று ஒன்று, பகவானிடம் கேட்டு நம்மை கேட்பித்து என்பது இரண்டாவது, பகவானிடம் கேட்டு பகவானையே கேட்பித்து என்று மூன்றாவது, நம்மிடம் கேட்டு நம்மை கேட்பித்து என்று நாலாவது. இப்படி ஒரே வரியிலே இந்த நாலு கருத்துகளையும் நாம் சமத்காரத்துக்கு மட்டுமாய் சொல்லுகிறோமா, அல்லது தேசிகமே இப்படி பல கருத்துகளை கருதி இருக்கிறாரா என்று கேட்டால், இதை நாம சொல்லவில்லை. இந்த ரீதியிலே இந்த வரியிலே பல கருத்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேறோரிடத்திலே சுவாமி தேசிகனே அருளியிருக்கிறார். அவர் எதற்கு இந்த வரிக்கு வேறொரு கிரந்தத்திலே உரை எழுதப் போகிறார் என்றால், இந்த வரிக்கு உரையாக இல்லாவிட்டாலும் ஸ்ரீதேவி கேட்டு கேட்பிப்பவள் என்பது பற்றி அவர் ஏழு எட்டு புத்தகங்களில் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு முக்கியமான கருத்து என்று அவர் கருதுகிறார். அவற்றுள் ஒன்று ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரத்தில் துவயாதிகாரத்தில் அங்கே இருக்கிற வாக்கியங்களை சேவித்து, வாக்கியங்களை சேவித்து என்றால் வாக்கியங்களை வாசித்து என்பதற்கு பரிபாடு, வாக்கியங்களை சேவித்து இப்போது அர்த்தம் சொல்ல வேண்டும். இப்பொழுது ரகசிய பிரயசார பங்கிகள் ஸ்ருணோதி ஸ்ராவயதி என்ற வியுத்பத்திகளில் சாபராதரான அடியோங்களை சர்வேஸ்வரன் திருவடிகளிலே காட்டி கொடுத்தருள வேணுமென்று இப்புடைகளிலே ஆஸ்ரிதருடைய ஆர்த்தத்வனியை கேட்டு சர்வேஸ்வரனுக்கு விண்ணப்பம் செய்து இவர்களுடைய ஆர்த்தியை சமிப்பிக்கும் என்பதாம். இப்படி புருஷகார கிருத்தியத்தை சொல்லுகிற இதுக்கும் புருஷகாரத்திலே நோக்கு. மத்பதத்வந்வமேகங்கே பிரபத்யந்தே பராயணம் உத்தரிஷ்யாம்யஹம் தேவி சம்சாராத் ஆன்ருசம்சியம் பரோ தர்மஹ.
சத்தியாதிகளை அவன் பக்கமிலே கேட்டு ஸ்ருணுதா வஹித கந்த எத்தே வக்ஷ்யாம்யஹம் ஹிதம் பிராணைரபி த்வயா நித்யம் சம்ரக்ஷ்ய சரணாகதா என்று கபோதத்தை கபோதி கேட்பித்தார் போலே கேட்பிக்கும் என்ன உமாம் சர்வேஸ்வரன் பக்கலிலே லோகஹிதத்தை கேட்டி மித்ரமௌபயிகம் கர்த்தும் இத்தியாதிகளிற்படியே விபரீதரையும் கூட கேட்பிக்கும் என்ன உமாம் என்று இதுவரை ரகசியத்ரயசார பந்திகள். இந்த பந்திகளுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்ரீ என்ற திருநாமத்துக்கு ஆறு வியுற்பத்திகள், அதன் மூலம் ஆறு அர்த்தங்கள். அவற்றுள் ஸ்ருணோதி இதி ஸ்ரீ, ஸ்ராவயதி என்று கேட்பவள் கேட்பிப்பவள் என்று இரண்டு ஸ்ரீ சப்தார்த்தங்கள் உண்டு. இந்த கேட்பவள் கேட்பிப்பவள் என்பதற்கு கூட பல கருத்துகள் உண்டு. அவற்றுள் ஒன்று, நம்மிடம் கேட்டு பகவானை கேட்பிக்கிறாள் என்பது. நாம் சாபராதர்கள், அதாவது குற்றம் கூடியவர்கள். ஆனால் திருமாலின் திருவடிகளிலே தஞ்சமடைய தயாரானவர்கள். தயாரானவுடன் தாயாரானவளிடம் போகிறோம், தாயாரிடம் சென்று கதறுகிறோம், அவளை ஆசிரியிக்கிறோம், குரலிடுகிறோம். என்னவென்று, சாபராதரான அடியோங்களை சர்வேஸ்வரன் திருவடிகளிலே காட்டி கொடுத்தருள வேணும் என்கிறோம். இது நம்முடைய வேண்டுரை. இப்புடைகளிலே என்றால் இந்த மாதிரி இந்த ரீதிகளிலே என்று அர்த்தம். பல ஆர்த்த துவனிகளை எழுப்புகிறோம், பல துவனிகள். பிழைகளை பொறுத்துக்கொள்க என்றும், எனக்கு வேறு கதி இல்லை என்றும், எத்தனையோ விதமான ஆர்த்த துவனிகள். ஆர்த்த துவனி என்றால் துன்பப்படுபவனுடைய கூக்குரல். இவற்றை எல்லாம் கேட்கிறாள் பிராட்டி. கேட்டு சர்வேஸ்வரனிடம் விண்ணப்பிக்கிறாள், அவனை கேட்பிக்கிறாள். இவர்களுடைய துன்பத்தை நீக்க வேணும் என்று நம் சார்பிலே பேசுகிறாள், அதாவது பரிந்துரை பண்ணுகிறாள். இது வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டு என்பதற்கு முதல் கருத்து. இதுவரைக்கான இரண்டாவது கருத்தை அதற்கடுத்ததான ரகசியத்ரயசார துவயாதிகார வாக்கியத்திலே விளக்குகிறார். பகவானிடம் கேட்டு அவனையே கேட்பிக்கிறாள் என்ற கருத்து. பகவானிடம் என்ன கேட்கிறாள், என்ன கேட்பிக்கிறாள் என்பதற்கு உதாரணம் காட்டுகிறார் சுவாமி தேசிகன். வராக புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம்,
ஆரம்பிப்பதை அந்த ஸ்லோகத்திலே பகவான் கூறுகிறார், என்னுடைய அடியினையை கடைசி கதியாக எவர் அடைகிறாரோ அவர்களை தேவியே சம்சார கடலிலிருந்து நான் தானாகவே தூக்கிவிடுவேன் என்று அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் வராக நயினார் அருள்வதே. இதை கேட்கிறாள். இதில் ஸ்வயமேவ தானாகவே என்பதையும் உத்தரிஷ்யாமி தூக்கிவிடுவேன் என்பதையும் கேட்கிறாள். அவர்களுடைய பிரயத்தனாந்தரம் இல்லாமல் தானாகவே என்பதையும் தூக்குவேன் என்ற உறுதிமொழியையும் வேண்டுரையாக கேட்கிறாள். இதுதான் அவள் வேண்டுகிற உரை, தன் குழந்தைகளை ரட்சிக்க வேண்டும் என்று. அப்படி அவள் வேண்டுகிற உரை அவன் திருமுகத்திலிருந்து எழும்போது கேட்கிறாள். தன் குழந்தைகளுக்கு தானே உதவுவேன் என்ற அவரது திருமொழி அவளுக்கு வேண்டுரை, மனதுக்கு பிடித்த உரையாக அமைந்தது. இது வராக புராணத்து ஸ்லோகம். அடுத்து சுவாமி தேசிகன் காட்டுவது வால்மீகி ராமாயணத்து ஸ்லோகம். ஆன்ருஷம் பரோ தர்ம என்பது ராமனின் திருவாக்காக சீதையின் திருவாக்கு. இணக்கம் காட்டுவது என்பது உயர்ந்த அறம் என்று அர்த்தம். ஸ்லோகம் முழுவதையும் தேசிகன் இங்கு காண்பிக்காவிட்டாலும் முழுதையும் வாசித்தால் இவ்விடத்தில் நன்றாக பொருந்தும் இந்த ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். இப்பொழுது ஆன்விசம் பரோ தர்ம ஸ்வத்த ஏவமயாஸ்ருத ஜானாமி த்வாம் மகாவீர்யம் மகோத்சாஹம் மகாபலம். ராமாயண சுந்தரகாண்டம். இந்த வார்த்தையை நானாக சொல்லவில்லையே, சீதை சொல்கிறாள். இந்த ஆந்திரசம்சியம் பரோ தர்ம என்ற வார்த்தையை நானாக சொல்லவில்லையே, உன்னிடமிருந்து கேட்ட வார்த்தையாயிற்றே இது, நீரே சொன்னீரே. இரக்கம் காட்டலாகாரா? உனக்கு வீரியம் குறைவா, உற்சாகம் குறைவா, பலம் குறைவா? ஒன்றும் இல்லையே. மகாவீரியர் மகோத்சாகர் மகாபலர் என்று இருக்கும் நீரே கூறியுள்ள உயர்ந்த அறத்தை இப்போது பண்ண வேண்டும் என்று அவனை கேட்பிக்கிறாள் சீதை. இவ்வாறு மனைவி கணவனை அறத்தை கேட்பிப்பது என்பது வழக்கத்திலே உண்டு என்பதை இன்னொரு பழங்கதையை மூலமாக காட்டுகிறார் தேசிகன். அந்த பழங்கதையிலே, இந்த பழங்கதையும் ராமாயணத்தில் கூறியுள்ள கதைதான். ராமாயணம் என்பது மிகப்பழைய ஆதி காவியம், முதல் முதல் காவியம் என்று இருந்தாலும் அந்த ராமாயணத்திலே எத்தனையோ பழங்கதைகள் சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்று, ஒரு கபோத்தி பெண் புறா தன் கணவனிடம் கபோதத்திடம் கூறுகிறது, கவனமாக கேட்பீராக என் அன்பரே, உமக்கு எது நல்லதோ அதை சொல்லுகிறேன், உயிரை கொடுத்தாகிலும் நீர் சரணமடைந்தவனை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்கிறது. அந்த பெண்புறாவை போல நம் தாயாரும் தன் கணவனை கேட்பிக்க வல்லவள், சரணமடைந்தவனை காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற அதே தர்மத்தை
சர்வேஸ்வரனை கேட்டிருக்கிறாள். இந்த திருஷ்டாந்தத்தை தேசிகன் காண்பிப்பதிலே இரண்டு பொருத்தங்கள். ஒன்று, திருஷ்டாந்தத்திலே சொல்லப்படும் உபதேசமும் தற்பொழுது சொல்லப்படும் உபதேசமும் ஒன்றாக இருக்கிறது, சரணமடைந்தவனை காப்பாற்றியாக வேண்டும் என்பது. இரண்டு, திருஷ்டாந்தத்திலேயும் கணவன் மனைவியிடம் முறையிடுகிறாள், இங்கேயும் திருஷ்டாந்தத்திலேயும் கணவனிடம் மனைவி முறையிடுகிறாள், இங்கேயும் கணவனிடம் மனைவி. அங்கே கணவன் மனைவி திவ்ய தம்பதிகள், கபோத தம்பதிகள். கணவன் மனைவி என்கிற சாதாரண தம்பதிகள், கபோத தம்பதிகள். இங்கே கணவன் மனைவி என்கிற திவ்ய தம்பதிகள், ராமன் சீதை. இது இரண்டாவது கருத்து. வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டித்து என்றதற்கு இனி இந்த வரிக்கு மூன்றாவது கருத்தும் சொல்ல வேண்டும் என்று சுவாமி தேசிகனே அருளுகிற கருத்து அதே ரகசிய பிரயத்தாரத்திலே. கேட்டு கேட்பித்து என்பதற்கு பகவானிடம் கேட்டு விபரீதரையும் கேட்பிக்கிறாள் என்பது. விபரீதர் என்றால் தப்பாக போனவர், ராவணாதிகள். பகவானிடம் எதை கேட்கிறாள்? லோகஹிதத்தை கேட்டு உலக நன்மையை கேட்கிறாள். கேட்டபின் யாரை கேட்பிக்கிறாள்? மறுபடி வால்மீகி ராமாயணத்திலேயே பார்ப்போம், சீதை அசோகவனத்திலே ராவணனிடம் பேசுகிறாள். அவன் அயோக்கியனானாலும் அவனுக்கும் உபதேசம் பண்ணுகிறாள். மித்ரமௌபயிகம் கர்த்தும் என்று ராமனோடு நட்பு பண்ணிக் கொள்வது நல்லது என்று உபதேசிக்கிறார். முழு ஸ்லோகத்தையும் மேற்கோளில் தேசிகன் எடுக்காவிட்டாலும் முழு ஸ்லோகத்தையும் வாசித்து அர்த்தத்தையும் பார்ப்போம். மித்ரமௌபயிகம் கர்த்தும் ராமஹ ஸ்தானம் பரீப்ஸதா வதஞ்சாதிச்சதா கோரம் த்வயாஸௌ புருஷ ரிஷபஹ. அர்த்தம், நீ ஸ்தானத்தில் இருக்க விரும்பினால், நிலை தடுமாறக்கூடாதென்றால், கோரமாக கொலை உண்ணப்படுவதை விரும்பாதிருந்தால் நீ ராமனை நண்பனாக்கிக் கொள்ளு. அவர் புருஷர் மாந்தருள் மாணிக்கம் என்று அறிவுரை வழங்குகிறாள் ராவணனுக்கு. பகவானிடம் கேட்டு ராவணர் முதலான குரூரரை கூட கேட்பிக்கிறாள். இவ்வாறாக மூன்று கருத்துகளை சுவாமி தேசிகனே விளக்கியதுண்டு. நாலாவதாக ஒன்றையும் ஒரு வியாக்கியாதா சொன்னதுண்டு. அந்த நாலாவதை பிறகு பார்ப்போம். இந்த நான்கு கருத்துகளிலே முதலாவது நம்மிடம் கேட்டு நாதனை கேட்பிக்கிறாள் என்பது. இந்த அர்த்தத்தை மனசிலே கொண்டு மும்மணிக்கோவை வரியை மறுபடி வாசித்தால், வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து மீண்டு அவை என்பதிலே இப்போது ஒரு ஆட்சேபம். நம்முடைய ஆர்த்தம் சரி,
சர்வஜ்ஞருக்கும் தெரியுமே. மறுபடி அதையே அவள் கேட்பித்தால் அது புனருக்தி என்கிற தோஷம் கொண்டது தானே, கூறியது கூறல் தானே. வேற ஏதாவது கேட்பிக்காமல் மீண்டு அவை கேட்பிப்பானேன் என்று. இதற்கு நம் பூர்வர்கள் கூறியிருக்கிற பதில்களை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஒரே விஷயத்தை வெவ்வேறு பேர் சொல்லும் போது வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். உதாரணமாக வருஷா வருஷம் மார்கழி மாதத்திலே நிறைய வித்வான்கள் திருப்பாவை பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்கிறார்களே, ஆனாலும் ஸ்ரோதாக்களுக்கு வெவ்வேறு ரசங்கள் கிடைக்கின்றனவே. அதுபோல நமது வேண்டுரையிலே இல்லாமல் தாயார் மீண்டு அதை கேட்கும் போது அதிகப்படியாக என்ன விசேஷங்கள் என்று கேட்டால், ஆறு விசேஷங்களை சொல்லுகிறார்கள் பண்டிதர்கள். ஆறு என்பது முக்கியமல்ல, அதற்கு மேலும் இருக்கலாம். அவற்றில் ஆறை நாம் இன்று பார்க்க போகிறோம். அவள் யுக்தியுடன் கேட்பிப்பாள், அவள் மதுரமாக கேட்பிப்பாள், அவள் மறுக்க ஒண்ணாதபடி நிர்பந்தித்து கேட்பிப்பாள், அவள் மயக்கி கேட்பிப்பாள், அவள் அடியிட்டு கேட்பிப்பாள், அவள் அவசரம் கொண்டு கேட்பிப்பாள். அவசரம் கொண்டு என்றால் காலமறிந்து என்று ஆறு சொல்லுகிறார்கள். அவள் கேட்பிப்பது போல நமது வேண்டுரைகளை நாம் நேரடியாக கேட்பிக்க முடியாது. ஆகையால்தான் அவளிடம் கூறி அவளையே கேட்பிக்க சொல்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்காக அவள் கேட்பிக்கும் போது ஆறு விசேஷங்கள் வருவதை புரிந்து கொள்வதற்காக இப்போது ஆறு வசனங்களை காட்டப் போகிறோம். முதலாவது கோதாஸ்துதியிலே, இரண்டாவது தேவ நாயக பஞ்சாசத்திலே, மூன்றாவது தயாசதகத்திலே, நாலாவது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே, ஐந்தாவது லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே, ஆறாவது வியாக்கியான கிரந்தத்திலே. இந்த ஆறு வசனங்களின் அர்த்தங்களை புரிந்து கொண்டால் மீண்டு அவை கேட்பிப்பதன் அவசியம் நமக்கு புரியும். இந்த வசனங்களின் அர்த்தங்கள் புரியாவிட்டால் எதற்கு மீண்டும் அவற்றையே கேட்பிக்க வேண்டும்? ஒரு தடவை கேட்டதே போராதோ என்று நமக்கு ஆட்சேபங்கள் எழும். இப்பொழுது முதலாவது வசனம் கோதாஸ்துதியிலே, ஆர்திராபராஜினிஜபேத்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே. நாம் ஆர்திர அபராதிகள், ஈரக் குற்றவாளிகள், கையும் களவுமாக பிடிபடுவது என்று ஒன்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ரங்கநாதனிடம் நாம் நிவேதனம் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் ரமாதேவியால் விநிவேதனம் பண்ண முடியும். நிவேதனம் வேறு, விநிவேதனம் வேறு. விநிவேதனம் என்றால் விசேஷமாக நிவேதனம், நாம் சாமான்யமாக விண்ணப்பிப்பதை கேட்டு தாயார் விசேஷமாக விண்ணப்பிப்பாள்.
சம்ஸ்கிருதத்திலே வி என்று ஆரம்பிக்கிற சில பதங்களை அலசினால் விவிருத்தி, விக்யாதி, வித்வேஷம் முதலிய வார்த்தைகளை பாருங்கள். விவிருத்தி என்றால் விசேஷமான வளர்ச்சி, விக்யாதி என்றால் விசேஷமான புகழ், வித்வேஷம் என்றால் விசேஷமான பகை என்ற அர்த்தங்களிலே அதை இருக்கின்றன. வி என்பதற்கு விசேஷமான என்ற அர்த்தம். அதுபோல விநிவேதனம் என்பதற்கு விசேஷமான நிவேதனம் என்று அர்த்தம். விசேஷமாக என்பதிலே நாம் மேலே கூறிய ஆறும் அடக்கம். எந்த ஆறு? யுக்தியுடன் விண்ணப்பம், மதுரமாக விண்ணப்பம், மறுக்க ஒண்ணாதபடி விண்ணப்பம், மயக்கி விண்ணப்பம், அடியிட்டு விண்ணப்பம், தக்க நேரம் பார்த்து விண்ணப்பம் என்கிற ஆறும் விநிவேதனம் என்ற பதத்திலே அடங்கியவை. இந்த ஆறு விதங்களிலே எதுவும் நம் வேண்டுரைக்கு நாமே அமைத்துக் கொள்ள முடியாது, தாயாரால் மட்டுமே முடியும். அதனால் நம்முடைய வேண்டுரைகளை அவள் மீண்டும் கேட்பிக்கிறாள். இரண்டாவது வசனம் தேவநாயக பஞ்சாசத்திலே மாதஸ்தமம்புருகவாசினி வித்யாப்யதே மயிகுருஷ்ம ததா பிரபாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே ப்ரேயாநசௌ பிருதுகஜல்பிதவன்வதுத்திம். இதன் அர்த்தம் அம்மா தாமரையில் வசிப்பவளே, சிங்கமலத் தாயாரே, நான் சிறியதொரு விண்ணப்பம் செய்கிறேன், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். உன் அன்பனான தெய்வநாயகன் குழந்தையினுடைய மழலையை போல என் பேச்சை எப்படி கேட்பாரோ அப்படி நீ அருள் புரிக என்று இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை மும்மணிக்கோவை பாசுரம் இருக்கிறது அருள் தருபடியவர் பால் என்று, அதோடு கூட அருகில் வைத்து பார்த்தால் அந்த பாசுரத்திலே தெய்வநாயக என்ற பதம், இந்த ஸ்லோகத்திலே விபுதேஸ்வர என்று இருக்கிறது. மும்மணிக்கோவையிலே நின் சீர் என்று தெய்வநாயகனுடைய லக்ஷ்மி என்று சொன்ன அதே நின் என்கிற பதம் இந்த ஸ்லோகத்திலே தே என்று இருக்கிறது. அங்கே தெய்வநாயகனே உன்னுடைய லக்ஷ்மி என்றால் இங்கே லக்ஷ்மியே உன்னுடைய தெய்வநாயகன் என்று இருக்கிறது. மும்மணிக்கோவையிலே அருள் தரும் என்ற பதம் இந்த ஸ்லோகத்திலே பிரசாதம் குருஷ்வ என்று இருக்கிறது. மும்மணிக்கோவையிலே வேண்டுரை என்ற பதத்துக்கு இந்த ஸ்லோகத்திலே ஒரு புதிய விளக்கம் இருக்கிறது. என்னுடைய பேச்சு குழந்தையின் மழலை போல இருக்கிறது, குழந்தையின் மழலையிலே தெளிவு இருக்காது, என் பேச்சிலும் தெளிவு கிடையாது, குழந்தையினுடைய மழலையிலே முதிர்ச்சியின்மை தக்குவப்படாமை தெரியும், என் பேச்சிலும் அது தெரியும். இந்த மாதிரி பொது பண்புகள் சில இருப்பதாலும் நான் உண்மையிலேயே உங்கள் குழந்தையானதாலும் என் வேண்டுரையே உங்களுக்கு வேண்டிய உரையாகிறது. நான் வேண்டுகிற உரை பிரார்த்தனை வாக்கியம் உங்களுக்கு வேண்டிய உரை மனசுக்கு பிடித்த உரையாக ஆகிறது என்கிற புது அர்த்தம் வர வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே காண்பித்திருக்கிறார். பிறகு மீண்டவை கேட்பித்து என்பதற்கு என்ன காரணம் என்பதையும் யதா ஆகர்ண
நயிஷ்யதி ததா குருஷ்வ என்று இந்த ஸ்லோகத்திலே கூறியிருக்கிறார். எப்படி கேட்பித்தால் அவர் செவிமடுத்து கேட்பாரோ அப்படி பண்ணு என்று. அதாவது காரணங்களை விளக்கி பேசுவது, இனிக்க பேசுவது, நிர்பந்தித்து பேசுவது, கவர்ச்சியுடன் பேசுவது, பூர்வ பீதிகை போட்டு பேசுவது, சமயம் பார்த்து பேசுவது என்று நாம் சொல்லி வருகிற ஆறும் இதிலே அடங்கிவிட்டது. எப்படி பேசினால் அவர் கேட்பாரோ அப்படி பேசு என்று. மூன்றாவது வசனம் தயாசதகத்திலே மீண்டு அவற்றை யுக்தியுடன் கேட்பிக்கிறாள். அருளனும் சீர்தானே அறிவையாகி திருமகளாக ஆகியிருக்கிறது. அந்த தயாதேவி என்ன யுக்திகளுடன் கேட்பிப்பாள்? அதற்கு ஒரு ஸ்லோகம். அனுபவித்தும் கௌகமாதாமி கால பிரசமயித்துமசேஷம் நிஷ்கிரியிர்ம சக்கியம் தயாதேவி ஸ்ரீனிவாசனிடம் பேசுகிறாள். கட்டுப்படியாகுமா இவனுடைய பாவங்களுக்கு பலன் கொடுத்து வரவிருக்கும் எதிர்காலம் முழுவதும் தண்டனை காலமாக ஆக்கினாலும் காலம் போதாதே. கல்வாய்களின் மூலம் கழித்து கட்ட முயன்றாலும் அதையெல்லாம் தாண்டி மிச்சம் நீந்து கொண்டே இருக்குமே. மன்னிப்பது தவிர வேறு வழி இல்லையே என்று இது போல யுக்தி பேசுவாளாம் தயாதேவி. நாலாவது வசனம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே பராசர பட்டருடைய ஸ்லோகம். கிமேதபி நிர்தோஷ கைஹ ஜகதீதி த்வமுதிதைஹி உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதாததசிதஹ. நீ எங்களுக்கு மாதா என்பது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது. குடும்பங்களிலேயும் தந்தையாரையும் குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களை இணங்க வைப்பது தாயாரானவள். இங்கே தாயார் பகவானிடம் வாதாடுகிறாள். கிமே தத்து என்ன திதி நிர்தோஷக்கா, இவன் குற்றவாளி என்கிறீர்களா? நான் கேட்கிறேன் உங்களை, யார்தான் குற்றமே புரியாதவர்கள்? குற்றம் புரிந்தவர்களை மட்டும்தானே நீங்கள் மன்னிக்க முடியும் என்று உச்சிதமான உபாயங்களுடன் கேட்பிப்பாளாம். இவ்விரண்டு வசனங்களிலும் ஒன்று தயாசதகத்தில், இன்னொன்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே. இந்த இரண்டு வசனங்களிலும் உள்ள மீண்டவை கேட்பித்தல் என்பது ஈண்டிய விதைகள் மாண்டிட முயற்சியாக இருக்கிறது. அந்த காரணத்தாலும் மும்படி கோவையிலே பொருந்துகிறது. மீண்டவை கேட்பித்து என்பதை தனியாக ஒரு செயலாக வைத்து ஈண்டிய விதைகள் வாய்ப்பதை அடுத்த செயலாகவும் வைக்கலாம், அல்லது இரண்டையும் முடிக்கிடலாம். மீண்டவை கேட்பித்து ஈண்டிய விதைகள் மாள என்று. அடுத்து ஐந்தாவது வசனம்
வெங்கடாத்வரியின் லக்ஷ்மி சகஸ்ரத்திலிருந்து. இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், தாயார் பெருமாளிடம் பேசும் பேச்சுகளிலே இனிமை ததும்பும் என்பது. ஸ்லோகம் ே பரிதிருஷ்யூத்திசே மதுவைரிணோபி. நாம் எல்லாம் பேசுகிறோம், வேடிக்கையாக பேசினாலும் இறைவனுக்கு இனிக்க மாட்டேன் என்கிறது. ஆனால் லக்ஷ்மியின் பேச்சு அவனுக்கு அமுதாய் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன். லக்ஷ்மியே, உன்னுடைய புன்னகையிலே இனிப்பு இருக்கிறது, அது உன்னுடைய பேச்சிலே ஒட்டி கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரிந்தது. மேலும் யோசித்தேன், உன்னுடைய புன்னகைக்கு மட்டும் அமிர்தத்தினுடைய இனிப்பு வருவானே என்று. நீ இருந்து தோன்றினாயே, அப்போது இனிய அமுதமானது உன்னுடைய புன்னகை என்ற வியாகத்திலே உன்னுடைய உதட்டிலே ஒட்டி கொண்டிருப்பது பிரத்யக்ஷமாகவே தெரிகிறதே. இதோ இதோ பார், இந்த அமிர்தத்திலே நினைத்த வார்த்தையை நீ பேசும்போது மதுவைரியினுடைய மனசுக்கு கூட மங்களமாகுமே. அவ்வளவு மதுரமான பேச்சாயிற்றே உனக்கு என்கிறார். இந்த ஸ்லோகத்திலே ஒரு உத்ரேக அலங்காரத்தோடு கூட அதே லக்ஷ்மி சகஸ்ரத்திலே இதே கருத்தை வேறு விதமாக தெரிவிப்பதற்கு இன்னொரு ஸ்லோகம். பிம்பாதராமிருதமபூதி வசனாமிருதம் ச ஆத்யம் தயோ பிபதி சாதரமானதேன ஸ்ருஹத்ரத்வயேன சரமம் பரமஸ்புமாம்சஹ. அம்மா, உன் உதட்ட அமுதம் பேச்சமுதம் என்று இரண்டு அமுதங்கள் உன் முகத்திரண பார்க்கடலின் நடுவில் இருப்பவை. முககாந்தி என்பது கீர சமுத்திரம் போல என்று ரூபணம் பண்ணினால், அந்த கீர சமுத்திரத்திலிருந்து வந்த அமிர்தம் போல என்று இரண்டை சொல்லலாம். ஒன்று அதராமிருத்தம், இன்னொன்று வச்சனாமிருத்தம். லக்ஷ்மியினுடையவை பரமபுருஷன் முதலாவதை வாயால் பருகுகிறான், இரண்டாவதை காதால் பருகுகிறான். உன்னுடைய பேச்சை ஆதரவுடன் கேட்டு மகிழ்கிறான் அவன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதற்கடுத்து ஆறாவது வசனம் வியாக்கியான கிரந்தங்களிலிருந்து. மணிப்பிரவாள மொழியிலே ஒரு வாக்கியம், அஸ்துமே என்றவனுக்கு அஸ்துதே என்று திருமுகப்பாசுரமிட்டு போகமயக்குகளால் உண்மை மயக்கி அவசரம் கொண்டு நகஷ்டின் அபராஜ்யதி என்று அடியிட்டு அபேட்சிதம் தலைக்கட்டி அல்லது விடமொட்டாதபடி சொல்லவல்லவன். இந்த பந்திக்கு வேண்டனை கட்ட வேண்டனை கட்டு என்பதற்கான வியாக்கியானம் தான் இது.
இந்த வாக்கியத்திலே முதல் பதக்கோவை இருக்கிறதே அத்துதே என்பவருக்கு அத்துதே என்ற திருமுகப்பா சொல்லிவிட்டு என்று அதை சற்று பின்னர் பார்ப்போம். பிறகு உள்ள பகுதியின் அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். அல்லி மலர் மகள் போகமஜக்குகள் என்று ஆழ்வார் கூறியது போல திருமாலை அவர் பெயருக்கேற்ப திருவிடம் வாள் கொள்ள வைத்து கேட்பிப்பாள், சமயம் பார்த்து பேசி கேட்பிப்பாள், பூர்வ பீடிகை போட்டு பேசுவாள், குற்றம் புரியாதவன் எவதுமில்லை என்ற வாதமெல்லாம் எதற்கின் நாபராஜதி என்று இந்த பூர்வ பீடிகையிலே சேரும். விருப்பம் நிறைவேறினால் அல்லது விடாமல் பிடிவாதமாக கேட்பிப்பாள். கடைசியான வசனம் சமீப காலத்திலே, அதாவது போன நூற்றாண்டிலே ரசிகராக இருந்த அன்பில் கோபாலாச்சாரியருடையது. ஜனிதி மது என்பது, அம்மா நீ அவனை அறிவுறுத்து, அப்போது நான் உனக்கு வேண்டியவன் என்ற காரணத்தால் என் பேச்சை அவன் கேட்பான் என்று அர்த்தம். இதற்கு என் தகுதி காரணமாக கேட்க மாட்டான், அலட்சியம் பண்ணுவான். அவனால் அலட்சியப்படுத்தப்படும் தகுதி மட்டும்தான் என் பேச்சுக்கு உண்டு, அவனை கேட்பிக்கும் தகுதி வேறேது எனக்கு கிடையாது. உன்னை சேர்ந்தவன் என்று ஒரு தகுதி இருக்கிறது, அதுவே போதும். அதனால் மீண்டும் அவை கேட்பி என்று பிரார்த்தனை. இதுவரை நம்மிடம் கேட்டு பகவானை கேட்பித்து பரிந்துரை பண்ணுபவள் என்ற ஓர் அர்த்தத்தை பார்த்தோம். இரண்டாவதாக இப்போது பகவானிடம் வேண்டுரை கேட்டு நம்மை மீண்டுபவை கேட்பிப்பவள் என்ற அர்த்தத்தை விளக்கப் போகிறோம். நமக்கு வேண்டிய உரைகளை பகவானிடம் கேட்டு அவற்றை நமக்கு உபதேசிக்கிறாள். இதுவும் பல விதங்களில் நடைபெறுகிறது. அதில் ஒரு விதம் எல்லா ஆச்சாரியர்களும் பண்ணுகிற விதம் இதோ. அடியனுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணினார்? தன்னுடைய ஆச்சாரியனிடம் வேண்டுரைகளை கேட்டு தன் சிஷ்யர்களுக்கு மீண்டும் அவற்றை கேட்பித்தார். அவருடைய ஆச்சாரியனும் அதையேதான். ஸ்ரீமத் ரகசிய திரைப்பாதத்திலே சிஷ்ய கிருத்திய அதிகாரத்திலே சிஷ்யர்களுடைய கடமைகளாக இவற்றை எல்லாம் தான் சொல்கிறார். வேண்டுரைகளை கேட்க வேண்டும், அவற்றை மீண்டும் கேட்பிக்க வேண்டும், அவற்றை மட்டுமே மீண்டும் கேட்பிக்க வேண்டும் என்றெல்லாம். தம் சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் எந்த வேண்டுரைகளை கேட்டார்களோ அவற்றையே மீண்டும் மற்றவர்களுக்கு கேட்பிப்பவர்கள். சுவாமி தேசிகன் கூட அப்படித்தான். அப்புள்ளார் கிளிப்பிள்ளை போலே பழக்கி வைத்த பாசுரங்கள், அந்த பாசுரங்களை நாமெல்லாம் கேட்கும்படியாக ரகசியத்ரயசாரம் என்ற பெயரிலே பட்டோலைப்படுத்துவதாக அவரே எழுதியிருக்கிறார். தான் கேட்ட வேண்டுரைகளை மீண்டும் கேட்டிருக்கிறார். எல்லா நல்லாசிரியர்களும் இப்படியே. இவர்களிலே ஒருத்தி லக்ஷ்மி, ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்தவள். அவளும் தன் ஆச்சாரியனான பரம புருஷனிடம் வேண்டுரை கேட்டு தன் சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையினரான சர்வ ஜனங்களையும் கேட்பிக்கிறாள். எப்படி? ஸ்ரீ விஸ்வக்சேனர், சதகோபர் முதலியோர் வழியாக அம்பரைக்கும் அவிச்சின்னமான ஆச்சாரிய பரம்பரையை அவை தந்து அதன் மூலம் கேட்பிக்கிறாள்.
லக்ஷ்மி தந்திரம் என்ற கிரந்தம் மூலமாக கேட்டிருக்கிறாள். பூமி பிராட்டி அவதாரத்திலே வராக தெய்வாரிடம் கேட்ட வேண்டுரைகளை வராக புராணம் மூலமாக தந்தை கேட்டிருக்கிறாள். இப்படி எத்தனையோ பிரகாரங்களிலே தான் பகவானிடம் கேட்ட வேட்டுரைகளை நம்காடுகளுக்கும் எட்ட செய்கிறாள். இது இரண்டாவது அர்த்தம். அவள் நம் ஆச்சாரிய பரம்பரையில் இருப்பதை நாம் நிச்சயம் அனுசந்தித்து வருகிறோம். என் உயிர் தந்தளித்தவரை சரணம் முக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவடங்கி என்று குருக்கள் நிறையை சொல்லும் பொழுது பின்னருளால் பெரும்போது ஒரு வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்த அமுதத்தால் நம்பி இன்னுரையவர் குறைந்த உயிரக் கொண்டி சகபோகன் செய்தநாதன் இன்னமுத திருமகளின்றி இவரை முன்னிட்டு எந்தெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்ற பாசுரம் மூலமாக இன்னமுத திருமகளை ஆச்சாரிய பரம்பரையில் காட்டி அவள் மூலமாக எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று நாம் நிச்சயமாக சொல்லித்து வருகிறோம். இப்படி ஆச்சாரிய பரம்பரையில் அந்தர்கதமான வழியில் அவள் வேண்டுரை கேட்டு வேண்டுரை கேட்டிருக்கிறாள். மூன்றாவது அர்த்தம் அவளிடம் கேட்டு அவரிடம் கேட்டு பகவானிடம் கேட்டு அதையே அவனையே கேட்பிக்கிறாள் என்பது விளக்கிய ரீதியிலே. நாலாவது அர்த்தம் நம்மிடம் கேட்டு நம்மை கேட்டிருக்கிறாள். அஸ்துமே என்ற நம் வேதனையை கேட்டு அஸ்துமே என்று திருமுகப்பாசனம் இடுகிறாள். சகாஸ்து என்பது போல நம்மில் ஒருவனான தேவேந்திரனிடம் என்றும் என்றும் இரண்டு வேண்டுரைகளை கேட்டால் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே லக்ஷ்மி மீண்டும் அவற்றையே யஸ்யதாயம் ததா ப்ராதஹ ஸ்தோத்ரேணாதேன தே ஹரே மாம் தோஷ்யதி ந தஸ்யாஹம் பவிஷ்யாமி பரான்முகி என்று மீண்டும் கேட்டுத்தாள். எவனிடம் எவன் வேண்டுதை பண்ணினாரோ அந்த பக்த ஜனனிடமே மீண்டும் அதையே கேட்பித்தார். அதையே என்று எனக்கு தெரிகிறது ஸ்தோத்ரே நைதேத என்று இத்திரன் வேண்டுகையில் இருப்பதையே ஸ்தோத்ரே நாதேத என்று அவள் கேட்பிக்கிறாள். எஸ்தோஷ்யதி என்று இந்திரன் வேண்டுகையில் என்ன இருக்கிறதோ அதே பதத்தை எஸ்தோஷ்யதி என்று அப்படியே மாற்றாமல் கேட்பிக்கிறாள். என்கிற ரீதியிலே பதிலளிக்கிறார். அவையே கேட்டு என்ற அர்த்தத்திலும் அது சரி. இதுவரை மீண்டவை கேட்பிட்டு என்பதற்கு நான் அர்த்தங்கள் பார்த்தோம். அடுத்த வாரம் ஈண்டிய விதைகள் என்பதன் கருத்தை பார்ப்போம். ஸ்ரீராத்தோ திருவிடமுறை திருவடிகள்